எரேமியா 47 அதிகாரம். பிலிஸ்தியருக்கு எதிராக. பார்வோன் காசாவை தாக்கும் முன்னர் பிலிஸ்தியரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் கூறுவது இதுவே: வடக்கு நின்று வெள்ளம் பொங்கி எழுகின்றது, கரை புரண்டோடும் காட்டாரென அது மாறுகின்றது. நாட்டையும் அதில் உள்ள அனைத்தையும், நகரையும் அதன் குடிகளையும் மூழ்கடிக்கும். மனிதர் கூக்குரலிடுவர், நாட்டு மக்கள் அனைவரும் ஓலமிடுவர். போர் குதிரைகளின் குளம்பொலியையும் தேர்களின் இரைச்சலையும் அவற்றின் உருளை ஓசையையும் கேட்டு தந்தையர் கை சோர்ந்தமையால் தம் குழந்தைகளையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். பிலிஸ்தியர் எல்லாரும் அழியும் நாள். தீர் சீதோனும் அவற்றின் எஞ்சியுள்ள துணையாளர் எல்லாரும் ஒழியும் நாள் நெருங்கிவிட்டது. ஆண்டவர் பிலிஸ்தியரையும் கப்தோர் தீவின் எஞ்சியோரையும் அழிக்கவிருக்கின்றார். காசா மொட்டையடிக்கப்படும், அஸ்கலோன் அழிக்கப்படும். ஆனாக்கியருள் எஞ்சியிருப்போரே, எத்துணை காலம் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்வீர்கள்? ஓ ஆண்டவரின் வாளே, என்று நீ ஓய்ந்திருப்பாய்? நீ உன் உரைக்குள் செல், அங்கே ஓய்வெடு, அமைதியாய் இரு. ஆண்டவர் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது எப்படி ஓய்ந்திருக்க முடியும்? அஸ்கோலனுக்கும் கடற்கரை பகுதிக்கும் எதிராக அவர் அதற்கு பணி குறித்து வைத்துள்ளாரே.